தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம தேவனுக்கு கருணைக்கு நமது பங்கு மக்கள் அனைவருடைய கருத்துகளுக்காகவும் பங்கை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் திருமண ஆண்டு நாளை கொண்டாடும் விஜய் சர்மொழி குடும்பத்துக்கு இறைவன் செய்த சகல நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும் அவருடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் 25ஆம் ஆண்டு திருமண நாளை கொண்டாடும் அலெக்சாண்டர் சகாயராணி இவர்களையும் இவருடைய குடும்பத்தையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் அன்டான் ஹென்றி குடும்பத்துக்கு புனித ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவன் செய்த சகல நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாக குடும்பத்தை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் மெஸ்மென் ஆரோக்கியம்மாள் ஆண்மலை பாட்டிக்காம அன்றாடுவோமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்றப்படுக உமது ஆட்சி வருகை உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுகே எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்தமறியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னிடம் இருப்பதாக ஆமீன் நீங்களே உயிருள்ள இறைவனின் ஆலயங்கள் நீங்களே இயேசுவை மூலைக்கல்லாக்கியவர் நீங்களே இயேசுவின் நற்செய்தி சொல்லும் சாட்சிகள் நீங்களே நற்செய்தி சொல்லும் சாட்சிகள் கனி தரும் திராட்சை கொடியவரே கிளைகளாய் இணைந்து கனி தருவோம் கனி தரும் திராட்சை கொடியவரே கிளைகளாய் இணைந்து கனி தருவோம் களைகள் எல்லாம் களைந்து விட்டார் கனி தரவே கொஞ்சம் கழித்து விட்டார் நீங்களே உயிருள்ள இறைவனின் ஆலயங்கள் நீங்களே இயேசுவை மூலைக்கல்லாக்கியவர் நீங்களே நற்செய்தி சொல்லும் சாட்சிகள் நீங்களே இயேசுவின் நற்செய்தி சொல்லும் சாட்சிகள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக பிரியமானவர்களே இறைவன் நமக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுவோம் தொடர்ந்து இறைவனின் அன்பு நம்மை வழிநடத்தும்படியாக ஜெபிப்போம் பொது காலத்தின் 24வது ஞாயிறு சிறப்பிக்கின்றோம் இந்த ஞாயிறு வழிபாடானது இறைவன் தேடுகின்ற பொழுது இறைவனிடம் நாம் அகப்பட்டு கொள்ள அழைப்பு விடுக்கின்றது தொலைந்து போகக்கூடிய மனிதன் பாவத்தில் விழுந்துவிடக்கூடிய மனிதன் எப்பொழுது திரும்பி வருவான் என்று இறைவன் காத்திருக்கக்கூடிய நல்ல தந்தையாக இருக்கின்றார் இறைவனிடம் திரும்பி வருவது மனம் மாறி வருவது பாவத்தை விட்டொழிப்பது இவையெல்லாம் இறைவனோடு வந்து இணைவதற்கான பண்புகள் நாம் நம்முடைய வாழ்வில் இறைவனை விட்டு வெகு தொலைவில் சென்றிருந்தால் பாவத்தில் வீழ்ந்திருந்தால் தீமைக்கு அடிபணிந்திருந்தால் அந்த தருணங்களை எண்ணி மனம் வருந்துவோம் மன்னிப்பை கேட்டு இறைவனின் பலியிலே பங்கெடுப்போம்
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுள்ளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரையும் முத நாளாக இன்றும் அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் அதருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்திருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெறதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். மது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தியருள. உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தெய்யோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூயாவியாருடனிருந்து எங்களை இடையராது காத்திருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பீர். ஆண்டவரே, நான் தூய்மையாவே, நீரே என்னை கழுவ நானும் உரை பாணி தானிலும் வெண்மையாவே. இறைவாவுமது இறக்க பெருகிற்கு ஏற்ப என் மேல் இறக்கம் கொள்வே. ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பேன். ஆண்டவரே, நான் தூய்மையாவேன், நீரே என்னை கழுவ நானும் உரை பாணி தானிலும் வெண்மையாவேன். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பீர். ஆண்டவரே, நான் தூய்மையாவேன், நீரே என்னை கழுவ நானும் உரை பாணி தானிலும் இல்லாமல்ல இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ள தம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய ஒரே மகன்
இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா இறைவனின் செம்மறியே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் இருப்பவர் நீரே மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா, எங்களை கண்ணோக்கி அருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை உய்த்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஒழியும் புரிய அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவரும் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தம் மக்களுக்கு செய்ய போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டுவிட்டார். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 32 இறை வார்த்தைகள் 7-11 மற்றும் 13-14 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் மோசேயை நோக்கி, இங்கிருந்து இறங்கிப்போ, நீ எகிப்திலிருந்து நடத்தி வந்த உன் மக்கள் தங்களுக்கு கேடு வருவித்து கொண்டனர். நான் கட்டளையிட்ட நெறியிலிருந்து இதற்குள்ளாகவே விலகி அவர்கள் தங்களுக்கென ஒரு கன்றுக்குட்டியை வார்த்து கொண்டார்கள். அதற்கு வழிபாடு செய்து பலியிட்டு, இஸ்ரேலே, எகிப்து நாட்டில் நின்று உன்னை நடத்தி வந்த தெய்வங்கள் இவையே என்று கூறிக்கொள்கிறார்கள் என்றார். மேலும் ஆண்டவர் மோசேயிடம், இம்மக்களை எனக்கு தெரியும், வணங்கா கழுத்துள்ள மக்கள் அவர்கள். இப்போது என்னை விட்டுவிடு, அவர்கள் மேல் என் கோபக்கனல் மூண்டிருப்பதால் நான் அவர்களை அழித்தொழிக்கப் போகிறேன், உன்னையோ பேரினமாக்குவேன் என்றார். அப்போது மோசே தம் கடவுளாகிய ஆண்டவர் முன் மன்றாடி, ஆண்டவரே, மிகுந்த ஆற்றலோடும் வலிமை மிகு கரத்தோடும் நீர்தாமே எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த உம் மக்களுக்கு எதிராக உம் கோபம் மூழ்வது ஏன்? உம் அடியாராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரேலையும் நினைந்தருளும். நான் உன் வழிமரபினரை விண்மீன்கள் போல் பெருகச் செய்வேன். நான் வாக்களித்த இந்நாடு முழுவதையும் உன் வழிமரபினருக்கு அளிப்பேன். அவர்கள் அதை என்றென்றும் உரிமை சொத்தாக்கி கொள்வர் என்று நீராகவே அவர்களுக்கு ஆணையிட்டு அறிவித்துள்ளீரே என்று வேண்டிக் கொண்டார். அவ்வாறே ஆண்டவரும் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தம் மக்களுக்கு செய்ய போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டுவிட்டார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதில் உரைப்பாடல்
திருப்பாடல் 51 இறை வார்த்தைகள் 1, 2, 10, 11, 15 மற்றும் 17 முடிய. நான் புறப்பட்டு என்னுடைய தந்தையிடம் போவேன். நான் புறப்பட்டு என்னுடைய தந்தையிடம் போவேன். கடவுளே, உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இறங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்றும் போகும்படி என்னை தூய்மை படுத்தியருளும். நான் புறப்பட்டு என்னுடைய தந்தையிடம் போவேன். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே ஒரு வாக்கியருளும். உமது முன்னிலையில் இருந்து என்னை தள்ளிவிடாதேயோ. உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயோ. நான் புறப்பட்டு என்னுடைய தந்தையிடம் போவேன். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உளத்தை நீர் அவமதிப்பதில்லை. நான் புறப்பட்டு என்னுடைய தந்தையிடம் போவேன். நான் புறப்பட்டு என்னுடைய தந்தையிடம் போவேன். 2 வசனம். பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு இவ்வுலகிற்கு வந்தார். திருத்தூதர் பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறைவசனங்கள் 12 முதல் 17 முடிய. எனக்கு வலுவூட்டும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஏனெனில் நான் நம்பிக்கைக்குரியவன் என்று கருதி அவர் என்னை தம் திருத்தொண்டில் அமர்த்தினார். முன்னர் நான் அவரை பழித்துரைத்தேன், துன்புறுத்தினேன், இழிவுபடுத்தினேன். ஆயினும் நம்பிக்கை கொண்டிராத நிலையில் நான் அவ்வாறு நடந்ததால் அவர் எனக்கு இறங்கினார். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் ஏற்படும் நம்பிக்கையோடும் அன்போடும் நம் ஆண்டவரின் அருள் அளவின்றி பெருகியது. பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு இவ்வுலகிற்கு வந்தார். இக்கூற்று உண்மையானது, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அந்த பாவிகளுள் முதன்மையான பாவி நான். ஆயினும் கடவுள் எனக்கு இறங்கினார். நிலை வாழ்வை அடைய இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்ள இருப்போருக்கு நான் முன்மாதிரியாய் விளங்க வேண்டும் என்பதற்காக முதன் முதலில் என்னிடம் தம் முழு பொறுப்பை காட்டினார். அழிவில்லாத, கண்ணுக்கு புலப்படாத, எக்காலத்துக்கும் அரசராயிருக்கின்ற ஒரே கடவுளுக்கு என்றென்றும் மாண்பும் மாட்சியும் உரித்தாகுக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு. லூக்கா எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசெயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். உங்களில் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளில் ஒன்று காணாமல் போனால் அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோள்மையில் போட்டுக்கொள்வார். வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனமாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனமாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். பெண் ஒருவரிடம் இருந்த 10 திராக்மாக்களுள் ஒன்று காணாமல் போய்விட்டால் அவர் எண்ணெய் விளக்கை ஏற்றி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாய் தேடுவதில்லையா? கண்டுபிடித்ததும் அவர்தம் தோழியரையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன என் டிராக்மாவை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அவ்வாறே மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் இயேசு கூறியது, ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்குரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்தளித்தார். சில நாள்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலியாள்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே, நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலியாள்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களில் ஒருவரை வரவழைத்து இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட நீர் என்றுமே தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களையெல்லாம் அழித்துவிட்ட
இந்த உன் மகன் திரும்பி வந்த உடனே இவனுக்காக கொழுத்த கன்றை எடுத்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான், காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியோரே, திருத்தூதர் அந்திரேயாவின் அரவணைப்பில் வாழ்வோரே, இன்றைய நற்செய்தி நாம் எல்லோரும் பல முறை கேட்டு நன்றாக மனப்பாடமான ஒரு இறைவார்த்தை பகுதி. ஊதாரி மைந்தன் ஓமையை தெரியாமல் நாம் இருக்க முடியாது. காணாமல் போன ஆடு, காணாமல் போன திராக்மா நாணயம், இவையெல்லாம் நன்றாக நமக்கு தெரியும். பல மறையுரைகளை நாம் கேட்டிருக்கின்றோம். இளைய மகன் பாவத்தில் வீழ்ந்தவன் மீண்டும் வந்தான், தந்தைக்கு உரிய பிள்ளையாய் மாறி போனான். இந்த வாசகங்கள், இந்த மூன்று உவமைகள் நமக்கு உணர்த்துவதெல்லாம் தந்தையிடம் நாம் திரும்ப வேண்டும். ஆடு அதன் உரிமையாளரின் கையில் சேர்ந்தது, நாணயம் அதன் உரிமை பெண்ணோடு இணைந்தது, அதே போல இந்த இளைய மகன் ஊதாரி மைந்தன் தந்தையோடு இணைந்தான். இது மூன்றும் நிகழ்ந்த பிறகுதான் இவர்களுக்கு மகிழ்ச்சி. நாம் எல்லோரும் இறை தந்தையோடு இணைய வேண்டும், அப்போது அவருக்கு மகிழ்ச்சியாய் இருக்கும். இழப்பு சந்தோஷமாக இருக்குமா, கஷ்டமாக இருக்குமா? ஒன்றை இழந்து விட்டால் மனிதன் வருத்தப்படுவானா, மகிழ்ச்சி அடைவானா? புரியலையே, கஷ்டப்படுவான். ஒருவர் 100 கிலோ எடை, இப்பொழுது 20 கிலோ இழந்து 80 கிலோ ஆயிருக்கிறார். சந்தோஷமா வருத்தமா? 20 கிலோ குறைஞ்சிருச்சு, இழந்து விட்டார். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். தன்னுடைய உடலில் முட்டி வலி இருந்தது, காலில், இப்போது இல்லை, வலியை இழந்து விட்டார். சந்தோஷமா கஷ்டமா? சந்தோஷம். தன்னுடைய பையில் 10,000 ரூபாய் வைத்திருந்தார், பையை காணவில்லை, தொலைந்து போய்விட்டது. அதே நபருக்கு இப்போ சந்தோஷப்படுவாரா கஷ்டப்படுவாரா? கஷ்டப்படுவார், வருத்தப்படுவார். ஒரே மனிதன்தான், வெவ்வேறு பொருட்கள், வெவ்வேறு பண்புகள். எதற்கு நாம் முக்கியத்துவம் தருகின்றோமோ அதை இழந்து விட்டால் வருத்தம் ஏற்படுகின்றது. எது நமக்கு துன்பத்தை தருகின்றதோ, எது நமக்கு தேவையில்லையோ, அதை இழந்து விட்டால் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. இன்றைய நற்செய்தியிலே பார்த்த மூன்று பேரும் முக்கியமான தங்களுடைய வாழ்வின் சொத்தாக கருதிய ஒன்றை இழந்தார்கள். ஆயனுக்கு ஆடு சொத்தாக இருக்கின்றது, அதை இழந்து விட்டால் வருத்தப்படுகின்றான். அந்த பெண்ணுக்கு நாணயம் ஒரு சொத்தாக, ஒரு பொருளாக, முக்கியமான பொருளாக இருக்கின்றது, அதை இழந்தால் வருத்தப்படுகின்றாள். அதே போலத்தான் ஒரு தந்தைக்கு தன்னுடைய பிள்ளைகள் மிகப்பெரிய சொத்து. தந்தை ஒருபோதும் தன் பிள்ளைகளை இழக்க விரும்ப மாட்டார். எனவே பிள்ளை திரும்பி வருகின்ற பொழுது மிகப்பெரிய விருந்து கொண்டாடப்படுகின்றது. இரண்டு மகன்கள், இந்த இரண்டு மகன்களிடமிருந்து இந்த தந்தை எந்த அளவுக்கு மகிழ்ச்சியை பெறுகின்றார் என்பதை நாம் சற்று சிந்திப்போம். காணாமல் போய்விட்டால், பிள்ளை காணாமல் போய்விட்டால் எந்த ஒரு பெற்றோருக்கும் மகிழ்ச்சி ஏற்படாது. தங்களின் சொத்து, தங்களுடைய அன்பின் வெளிப்பாடு, அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று தேடுவார்கள், ஓடுவார்கள். இந்த மூன்று பொருட்கள், ஒன்று அக்ரிணை, ஆடு. ஆடு தொலைந்து போனது, அது மீண்டும் வருவதற்கு தனக்கே வழி தெரியாமல் போகலாம். உயிருள்ள ஆடாயிருந்தாலும் அறியாமை அதற்கு இருக்கின்றது. எனவே ஆயன் தேடி போகின்றார். நாணயம் உயிரற்ற பொருள், தானாக திரும்பி வர முடியாது. எனவே அந்த பெண் தேடுகின்றார், வீட்டை பெருக்கி
அந்த நாணயத்தை கண்டுபிடிக்கின்ற. மூன்றாவது மகன், உயிருள்ள மகன், ஆறறிவு பெற்றவன், விவரம் தெரிந்தவன். இவன் காணாமல் போய்விட்டான், இவன் ஓடி போய்விட்டான், தொலைந்து போய்விட்டான். இவனை தேடி கண்டுபிடிப்பது அவ்வளவு எளிதல்ல. அவன் தானாய் திரும்பி வர வேண்டும். ஆடும் நாணயமும் தானாய் திரும்ப முடியாது, ஆனால் மனிதன் தானாக திரும்பி வர வேண்டும். இறை தந்தையிடம் நாம் எல்லோரும் தானாக திரும்பி வந்தால்தான். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. பாவி தானாக மனம் மாறி வந்தால்தான் கடவுளோடு ஒன்றிக்க முடியுமே ஒழிய, கடவுள் எவ்வளவுதான் துரத்தி துரத்தி அவனை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்றாலும் அவன் ஓடிக்கொண்டே இருப்பான். கையில் அகப்பட மாட்டேன் என்று ஓடுகின்ற ஒரு மனிதனை பிடிப்பது எளிதல்ல. நிச்சயமாக இந்த இறை தந்தை இன்றைய நற்செய்தியில் வரக்கூடிய தந்தை காத்திருக்கின்றார். தன்னுடைய மகன் திரும்பி வர வேண்டும். தன்னுடைய மகனை தான் தேடிப்போய் கண்டுபிடிப்பது எளிதல்ல. ஒருவேளை நான் தேடிப்போனாலும் தேடி வருகிறேன் என்பதை அறிந்து கொண்டால் அங்கிருந்து வேறு ஒரு இடத்திற்கு ஓடிப்போய் விடுவான். எனவே அவன் திரும்பி வரட்டும் என்று காத்திருக்கின்றார் இந்த தந்தை. நம் இறை தந்தையும் அதே போலத்தான். என்னுடைய பிள்ளை பாவத்தில் சிக்குண்டு விட்டானா அல்லது சுயநலத்தில் வீழ்ந்து விட்டானா, அவன் மீண்டும் வருவான் என்று காத்து கொண்டிருக்கக்கூடிய மிகவும் பொறுமையுள்ள தந்தையாக நம் இறை தந்தையும் இருக்கின்றார். சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் வந்த இந்த இரண்டு மகன்களில் எந்த ஒரு மகனும் தன்னுடைய தந்தைக்கு மகிழ்ச்சியை அளித்தவன் இல்லை. இரண்டு மகன்களாலும் அந்த தந்தைக்கு துன்பம்தான் ஏற்பட்டது. ஒரு மகன் ஓடி போய்விட்டான், மிகப்பெரிய வருத்தம். இன்னொரு மகன் கூடவே இருந்தான், ஆனால் மகிழ்ச்சியை தரவில்லை. அவன் ஏனென்றால் அவன் மகன் போன்று நடந்து கொள்ளவில்லை, மாறாக அடிமை போன்று நடந்து கொண்டான். அடிமை உரிமையோடு சொந்தம் கொண்டாட வேண்டிய பிள்ளை ஒரு அடிமை போன்று இருந்தேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அந்த தந்தைக்கு எந்த அளவுக்கு வருத்தத்தை கொடுத்திருக்கும். நிச்சயமாக இந்த மூத்த மகன் வயலில் வேலை செய்தான், தந்தையோடு இருந்தான், என்றாலும் தந்தையோடு அவன் இணைந்து வாழவில்லை. அவனுடைய அன்பு முழுமையாக தந்தைக்கு கொடுக்கப்படவில்லை. தன்னுடைய இளைய மகனுக்கும் இளைய தம்பிக்கும் அவன் பொறுப்புள்ள அண்ணனாக நடந்து கொள்ளவில்லை. இந்த இளைய தம்பி போய்விட்டானே, இவன் தேடி போகவில்லை. ஒரு அண்ணன் என்ற பொறுப்போடு அவன் நடந்து கொள்ளவில்லை. நற்செய்தி அதற்கான சான்றுகளும் இல்லை. ஆதியிலே ஆதி பெற்றோருக்கு பிறந்த இரண்டு மகன்கள் காயின் ஆபேல். ஆபேலை கொலை செய்தான் காயின். கடவுள் கேட்டார், எங்கே உன்னுடைய தம்பி, உன்னுடைய தம்பி எங்கே? அவன் சொன்னான், என் தம்பிக்கு நானா காவலாளி? என் தம்பிக்கு நான் என்ன காவலாளியா என்றான் கடவுள். அவர் பார்வையில் நிச்சயமாக நீ காவலாளிதான். உன்னுடைய தம்பிக்கு நீ பொறுப்பு. உன்னுடைய தம்பியை நீ பார்த்து கொண்டிருக்க வேண்டும். நீ என்ன செய்தாய் என்பது எனக்கு தெரியும். நிச்சயமாக அதற்கான தண்டனை உனக்குண்டு. நாம் சகோதர சகோதரிகளை, உடன்பிறப்புகளை, உறவுகளை பேணி பராமரிப்பது நம் பொறுப்பு. பிள்ளைகளை தக்க பிரகாரமாய் வளர்ப்பது நம்முடைய பொறுப்பு. நாம் நம்முடைய அயலாருக்கு காவலாளிதான். நிச்சயமாக இந்த மூத்த மகன் பொறுப்பற்றத்தனமாக பேசக்கூடியதும் ஆதியிலே காயின் பேசிய வார்த்தையும் ஒன்றுதான். இந்த அப்பாவிடம் வந்து சொல்கின்றான், உம்முடைய மகன் ஓடி போயிருந்தான், உம்முடைய மகன் சொத்துக்களை பாழாக்கினான், உம்முடைய மகன் பாவம் செய்திருந்தான் என்பது இவனுடைய வார்த்தையாயிருந்தது. என்னுடைய தம்பி என்ற வார்த்தை இவன் வாயில் வரவில்லை. எனவே அந்த தந்தை கெஞ்சி கேட்கின்றார். அப்பாவை கெஞ்ச வைத்த மகன், மூத்த மகன். இளைய மகன் செய்த தவறும் இந்த மூத்த மகனுடைய செயலும் பெரிய வித்தியாசம் இல்லை. இந்த தன்னுடைய தந்தை வெளியில் வந்து கூப்பிடுகின்ற அளவுக்கு இவன் வெளியிலே தான் இருந்தான், வெளியிலே தான் நின்று கொண்டான். உள்ளே வருவதற்கு மனமில்லை. மூத்தவன் வெளியிலே சுத்தமாக ஓடிப்போனான், இளையவன் சுத்தமாகவே ஓடிப்போனான். இந்த மூத்தவன் தன்னுடைய கோபத்தினால் வெளியிலேயே நின்று கொண்டிருந்தான். தந்தை வெளியில் வந்து அவனை அழைக்கின்றார்,
கெஞ்சி கேட்கின்றார், உள்ளே வா, இவன் உன்னுடைய தம்பி இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்திருக்கின்றான். பல நேரங்களில் இந்த மூத்த மகனுடைய தன்மை பல மனிதர்களுக்கும் இருப்பதுண்டு. கடவுளோடு இருப்பதாய், ஆலயத்திற்கு வருவதாய் இருக்கின்ற செயல்களிலும் பல நேரங்களில் ஒரு தூரத்தை கடவுளோடு கொண்டிருக்கக்கூடிய சூழலும் உண்டு. நான் ஜபம் செய்கிறேன், கோவிலுக்கு வருகின்றேன், எல்லா திருப்பலிகளிலும் பங்கெடுக்கின்றேன், ஆனாலும் என்னுடைய பாவம் அதிகமாயிருக்கின்றது. நான் நெருக்கமான சூழலில் என்னுடைய உடல் கடவுளோடு இருந்தாலும் என்னுடைய உள்ளம் வெகு தொலைவில் இருக்கக்கூடிய சூழலும் உண்டு. இந்த மூத்த மகன் இத்தகையவன்தான். இதைத்தான் சொல்லுவார்கள், ஃப்ரம் இன்சைட் அவுட்சைடு. அப்படி என்றால் என்ன? அவுட்சைடு என்றால் வெளியிலேயே இருப்பது, கோவிலுக்கு வெளியில் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். இன்சைடு என்றால் கோவிலுக்கு உள்ளே இருப்பதாய் கொள்ளலாம். இப்போது அவுட்சைட் ஃப்ரம் இன்சைடு என்றால் உள்ளே இருந்து கொண்டு வெளியிலேயே இருப்பது. உடல் உள்ளே இருக்கின்றது, சிந்தனை வெளியில் இருக்கின்றது. இரண்டு பேர் கோவிலுக்கு வந்தார்கள், நண்பர்கள். ஒருவன் சொன்னான், வாடா கோவிலுக்கு உள்ளே போகலாம். இன்னொருவன் சொன்னான், இல்லை இங்கே வெளியிலேயே உட்கார்ந்து கொள்ளலாம், நன்றாக பராக்கு பார்த்து கொண்டு இருக்கலாம் என்று சொன்னான். வெளியில் உட்கார்ந்துருக்கிறவங்க உங்களை சொல்லலை, இது ஒரு கதை. இந்த உள்ளே சென்றவன் நினைத்து கொண்டிருந்தான், ஐயோ நாம் வெளியிலேயே உட்கார்ந்திருக்கலாம், கொஞ்சம் வேடிக்கை பார்த்திருக்கலாம் என்று சொல்லிக்கொண்டான். உள்ளுக்குள்ளே மனதில் எண்ணிக்கொண்டிருந்தான். வெளியில் இருந்தவன் நினைத்தான், ஐயகோ கோவிலுக்கு வந்தோம், உள்ளே செல்லாமல் வெளியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோமே, கடவுள் என்ன நினைப்பார் என்று வெளியில் இருந்து கொண்டே கடவுளையே நினைத்து கொண்டிருந்தான். இங்கே உள்ளே இருந்தவன் உள்ளே இருந்தாலும் கடவுளை நினைக்காமல் வெளியே பற்றி நினைத்து கொண்டிருந்தான். இதுதான் அவுட்சைட் ஃப்ரம் இன்சைடு. இந்த மூத்த மகன் தந்தையோடு இருந்தான், ஆனால் தந்தையோடு இணையவில்லை, தந்தைக்கு உரிய ஒரு மகனாய் வாழவில்லை. எனவே தந்தை வந்து கெஞ்சி அவனை உள்ளே அழைத்து செல்கின்றார். ஆக மொத்தம் இரண்டு மகன்களுமே தந்தைக்கு வருத்தத்தை கொடுத்த மகன்கள்தான். என்றாலும் தந்தையோடு கடைசியாக இணைந்து விட்டார்கள், தந்தையோடு மீண்டும் ஒன்றிக்கின்றார்கள். ஒருவன் தானாக வந்தான், எவ்வளவு தூரம் போனானோ அவ்வளவு தூரம் இருந்து மீண்டும் வந்து இணைந்து கொண்டான், உரிமை மகனாக மாறிப்போனான். இன்னொருவன், இந்த மூத்தவன் வெளியிலேயே நின்று கொண்டிருந்தாலும், மிக அருகில் வெளியில் நின்று கொண்டிருந்தாலும் தந்தை வெளியில் வந்து அவனை அழைத்து உள்ளே கொண்டு போய்விட்டார். மூத்தவனும் மீண்டும் கோவில் வீட்டிற்குள்ளே வந்துவிட்டான். இதுதான், நாம் நம்முடைய பாவத்தினால் பலவீனத்தினால் வெகு தூரம் சென்று விட்டாலும், அல்லது நம்முடைய அடாவடித்தனத்தினாலும் பிடிவாதத்தினாலும் கடவுளோடு அவ்வளவு இணக்கமாக இல்லாவிட்டாலும், கடவுள் அழைக்கின்ற பொழுது அவரோடு வந்து இணைந்து கொள்வது அவசியம். இரண்டு பிள்ளைகளும் கடைசியில் நல்ல பிள்ளைகளாய் மாறிப்போனார்கள், தந்தைக்கு உரிய பிள்ளைகளாய் ஆனார்கள். இறைவன் நம்மையும் அழைக்கின்றார், நமக்காக காத்திருக்கின்றார், உள்ளே வா என்று அழைக்கின்றார். இணக்கமாக இருக்க நம்முடைய உடன்பிறப்புகளோடு, சொந்த பந்தங்களோடு, நம்முடைய அயலாரோடு இணக்கமாய் வாழ அழைப்பு கொடுக்கப்படுகின்றது, தந்தையோடு இணைந்து வாழ அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. அந்த தந்தையின் அழைப்பை ஏற்றுக்கொள்வோம், அவரோடு இணைந்து வாழ்வோம். நிச்சயமாக நம்முடைய வாழ்வு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாய் மாறி போகும். எவ்வாறு இந்த தந்தை விருந்து கொண்டாடினாரோ அந்த விருந்தில் இரண்டு மகன்களும் சேர்ந்து அந்த விருந்தை சுவைத்தார்கள். இந்த திருப்பலி ஒரு தெய்வீக திருவிருந்தின் கொண்டாட்டம். இயேசுவே இதில் திருவிருந்தாக மாறுகின்றார். அந்த விருந்தில் பங்கெடுக்கக்கூடிய நாம் எல்லோரும் ஓர் குடும்பமாய், திருச்சபை என்ற குடும்பமாய், நம்முடைய சொந்த குடும்பம் மற்றும் திருச்சபை என்ற குடும்பம், இந்த மனிதம் என்ற குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் அனுசரித்து ஏற்றுக்கொண்டு வாழ அழைக்கப்படுகின்றோம். இறைவன் குரலுக்கு செவிசாய்க்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்வு மிகப்பெரிய மகிழ்ச்சியின் கொண்டாட்டமாய் மாறுகிறது. எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா, கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியரா,
வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதனானார். கண்ணே மாரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்திட ஒன்று கூடியுள்ள நாம் அவரை மன்றாடுவோம். அவரது திருவுளத்துக்கு ஏற்றபடி நம் மன்றாட்டுகள் அமைய வேண்டுவோமாக. இறைவா, உம்முடைய வாக்குறுதியை முன்னிட்டு இஸ்ரேலை மக்களை மன்னிக்க திருவுளமானீர். எங்களுடைய குற்றங்களை நீர் மன்னித்து இரக்கம் காட்டுகிறீர். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்யும் எம் சகோதர சகோதரிகளை மன்னிக்க எங்களுக்கு வரமருள உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்கிறோம். இறைவா, தன் வலுவின்மையில் துளங்கிய இறைவனின் இரக்கம் என்ற வல்லமைக்காக பவுல் நன்றி சொல்லுவது போல, எங்களுடைய வாழ்வில் நாங்கள் சோர்ந்து போகும் நேரங்களில் எல்லாம் உம்மிடம் பெற்ற இரக்கம் துணை நிற்கிறது என்று நம்பிக்கை கொள்ளுமாறு வரமருள உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்கிறோம். இறைவா, உம் திருமகனுடைய செயல்பாட்டை கண்டு முணுமுணுத்தவர்களுக்கு அவர் உம்முடைய இரக்கத்தின் திருமுகத்தை காட்டுகின்றார். வெறுப்பு, கோபம், முணுமுணுப்பு ஆகியவற்றை நாங்கள் விடுத்து இரக்கத்தை மட்டுமே பிறர்க்கு காட்ட வரமருள உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்கிறோம். இறைவா, இங்கு கூடியிருக்கும் நாங்கள் உம்முடைய இரக்கத்தின் சான்றாக குடும்பத்திலும் பங்கிலும் பணியிடங்களிலும் சமூகத்திலும் திகழ வரமருள உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்கிறோம். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காய் ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சு மன்றாடும் திருவையின் மன்றாட்டுக்கள் உம் திருமன் உகந்தனவாகுக. எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டிருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா, தந்தேன் தந்தேன் தந்தே தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா, சாதி மத வேதங்கள் அகண்டிடவே நான் என்னை முழுவதும் தருகின்றேன். சாதி மத வேத
வேதங்களாகன்றிடவே நான் என்னையே முழுவது தருகின்றேன். இறையரசே மலர்ந்திட மனிதமும் வளர்ந்திட, இறையரசு மலர்ந்திட மனிதமும் வளர்ந்திட, என் வாழ்வை உன் வாழ்வில் இணைப்பேனையா. தந்தே தந்தே நிறைவா, என்னை தந்தே தந்தேன் தலைவா. தாராள மனதை தந்தேனையா, உன் தாழ் பாதம் பணிந்து தொழுகின்றே. தாராள மனதை தந்தேனையா, உன் தாழ் பாதம் பணிந்து தொழுகின்றே. உந்தன் வாழ்வில் நாளும் பயணங்கள் தொடர்ந்து, உந்தன் வாழ்வில் நாளும் பயணங்கள் தொடர்ந்து, நிறை வாழ்வை தாழ்ந்தோர்க்கு தருவேன் ஐயா. தந்தே தந்தே நிறைவா, என்னை தந்தே தந்தே தலைவா. சகோதர சகோதரிகளை, என்னுடைய உங்களுடையதுமான இப்பலியில் அவல்ல தந்தை ஆகியவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் ஆண்டவரே, உம் ஊழியர்களாகிய எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கண்ணோக்கி இக்காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆகவே தகுதியோ நீதியோ ஆனது, ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் பாவப்பழியால் வெகு தொலையில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளமானீர். இவ்வாறு உம் மக்கள் மூவரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திருவையாக திகழ்ந்திடச் செய்தீர். இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழச் செய்தீர். ஆகவே வான தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குரலாய் பாடுவதாவது, தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆசியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசனா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசனா. Hallelujah.
ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் மறுமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்றும் அக்கோழியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயிரந்தோனே ஆனந்தராயர் எல்லா துணைநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து எத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய நாம் இன்றைய நற்செய்தியில் நாம் காண்பது போல இளைய மகன் எவ்வாறு தந்தையிடம் திரும்பி வந்து தன் பாவங்களுக்காய் வருந்தினானோ, அதே போல நம் விண்ணக தந்தையை அப்பா என்று அழைத்து நம் பாவங்களை மன்னிக்கும்படி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தவர்களே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுவேன். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். நீதானே இறைவா நிலையான சொந்தம், உனையன்றி உலகில் வேறேது பந்தம். நீதானே இறைவா நிலையான சொந்தம், உனையன்றி உலகில் வேறேது பந்தம். உன்னருள் ஒன்றே எனக்கு தஞ்சம், உனை என்றும் பிரியாது ஏழையின் நெஞ்சம். உனை என்றும் பிரியாது ஏழையின் நெஞ்சம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம் வாழ்வின் மையம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம் வாழ்வின் மையம். கொடியோடு இணைந்துள்ள கிளை போலவே உன்னோடு ஒன்றாகும் அருள் வேண்டுமே. கொடியோடு இணைந்துள்ள கிளை போலவே உன்னோடு ஒன்றாகும் அருள் வேண்டுமே. கனி தந்து என் வாழ்வு செழிப்பாகுமே, கனி தந்து என் வாழ்வு செழிப்பாகுமே. வருவாயு தலைவாயின் உயிர் மூச்சிலே, வருவாயே தலைவாயின் உயிர் மூச்சிலே. நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம் வாழ்வின் மையம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம் வாழ்வின் மையம். நிலை வாழ்வு தருகின்ற வார்த்தைகளோ இறை மைந்தன் உன்னிடமே இருக்கின்றன. நிலை வாழ்வு தருகின்ற வார்த்தைகளோ இறை மைந்தன் உன்னிடமே இருக்கின்றன. நான் எங்கு போவது உனை பிரிந்து, நான் எங்கு போவது உனை பிரிந்து. வாழ்வெல்லாம் வருவேன் உன்னை தொடர்ந்து, வாழ்வெல்லாம் வருவேன் உன்னை தொடர்ந்து. நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம் வாழ்வின் மையம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம் வாழ்வின் மையம். நீதானே இறைவா நிலையான சொந்தம், உனையன்றி உலகில் வேறேது பந்தம்.
நீதானே இறைவா நிலையான சொந்தம். உனையன்றி உலகில் வேறேது பந்தம். உன்னருள் ஒன்றே எனக்கு தஞ்சம். உனை என்றும் பிரியாது ஏழையின் நெஞ்சம். உனை என்றும் பிரியாது ஏழையின் நெஞ்சம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ஆட்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ஆட்சியும், கிறிஸ்துவின் ரத்தமே என்னை தூய்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை போர்த்தியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, ஆருள் நீரை காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடாவண்ணமாய் என்றும் கட்டிடும், பொழுது சத்ருவிடம் நின்று காத்திடும், மாரண விளையினில் என்னை கூப்பிடும், பாரகாதியில் மீதம் உம்மை வாழ்த்தவே, வாரிக என்றான் போடு என்னை ஏவிடும். ஆமென். எழுந்து நிற்போம், மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணகக் குடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டருளவுமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருமிருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நித்திய தூதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் பூரிவோம். பக்தியாயாராதனை தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க.